ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சிஸ்டர் அனைவருக்கும் மார்னிங் வணக்கம் என்ஜாயாக இருங்க ஹாப்பினஸாக இருங்க அப்படி ஒரு ஹாப்பினஸான அப்டேட் வந்திருக்கு நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும் மெகாக்சன் வந்துட்டு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அல்லது ஜான்வரி ஆனால் அதுக்கு முன்னாடியே சைலண்ட் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்போ எஸ்ஆர் டீம் புதுசாக ரெண்டு டீம் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட கோல் என்னன்னா நம்ம ஃபாப்டு ப்ளஸி ஒரு முக்கியமான டீமுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு பதினோரு கோடிக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தோனி வந்துட்டு ஒரு பொறியை தூக்கி போடுறாருனா இன்னொரு டீமுக்கு ஒரு மழை முழுங்கி ப்ளேயர பொல்லாட் மாதிரி எடுக்க போறாரு சாம்ம்கரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா டோமினிக் எடுத்திருந்தாங்க உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் மெகாக்ஸன்ல வந்துட்டு அவரையும் ரிலீஸ் பண்றாங்க சாம்கரனையும் எடுக்கல அவர் இன்ஜூர்ல இருக்காரு இப்போ இங்கிலாந்து பிளேயரை தாங்க எடுக்க போறாங்க அவர் வேற யாருமே இல்லை பென் ஸ்டோக்னு அப்டேட் வந்திருக்கு நம்ம பென் ஸ்டோக் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் பிளே பண்ண தயார்னு சொல்லியிருக்காப்ல டி டுவெண்ட்டி பார்மென்ட்ல இருந்து சமீபத்து ஓய்வு எடுத்தாரு சாரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தே பட் இப்போ அந்த முடிவு வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு பிரான்சசி கிரிக்கெட் மட்டும் ப்ளே பண்ண போறாரு இந்த ரீசனா நெக்ஸ்ட் இயர் மெகாக்ஸன் வந்துட்டு நம்ம பென் சைஸ் சைன் பண்ணியிருக்காரு பென் ஸ்டோக் மாதிரி பேட் லெவல்ல ஒரு ஆல்ரௌண்டராக பார்க்க முடியாது கிரிக்கெட் நாலேஜ் இவ்வளோ உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பிளேயருக்கு செம்ம வேல்யூ இருக்குங்க இதனால தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டோமினிக்கை கழட்டி விட்டுருக்காங்க சாம்கரன் வேணாம்ட்டு இருக்காங்க நம்ம டிஜே பிராவோவும் ரிலீஸ் ஆகுறாரு என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு பிளேயரை மட்டுமே ரீட்டன் பண்ண முடியும் நமக்கு வந்து அப்டேட் படி நம்ம சிஎஸ்கே மூணு பிளேயர் யாரை ரீட்டன் பண்ண போறாங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலனா பாருங்க மூணு இந்தியன் பிளேயரை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஃபாரின் பிளேயரை வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை ஆர்டிஎம் கார்டு கார்டும் இருக்காங்க ரீசன் கேட்டிங்கன்னா மூணு பிளேயரை ரீட்டைன் பண்ணிட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் ஒரு பிளேயரை எடுத்தாங்கன்னு வைங்களேன் புதுசா ஒரு டீம் மணியாட்டிட்டு தான் போகணும் எந்த போட்டியா இருந்தாலும் சரிசமமாக இருக்கணும் அதுதான் பார்க்க நல்லா இருக்கும் ஒருவேளை வந்துட்டு இரண்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணாங்கன்னு வைங்களேன் ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்துட்டு கொடுப்பாங்க அதில் அவங்க நினைச்ச பிளேயரை எடுக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சிஎஸ்கே டீமில் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா வெளியே போகிறாரு சேம் டைம் டிஜே ப்ராவோ டோமினிக்கும் இந்த மாதிரி மெகாக்சனில் நமக்கு பல கோடி வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு சென்னை டீமுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தேவை இந்த டிஜி ப்ரோ மாதிரி ஸ்லோ வேரியேஷன் தாகூர் பவுலர் போடுறாரு பார்த்தீங்களா அந்த பவுலிங் வந்துட்டு சூப்பரா எடுப்படுது நம்ம பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இதே வேரியேஷனில் பவுலிங் போடக்கூடியவர் நமக்கு வந்து அப்டேட் படி என்னன்னா டிஜி ப்ரோவோ ரிலீஸ் பண்றாங்க நம்ம டோமினிக் போகிறாரு சேம் டைம் ஃபாப் டூ ப்ளஸையும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓவரால் இந்த பொரியலாம் ஏன் வெளிய தூக்கி போட்டிருக்காங்க நம் பென் ஸ்டோக் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் இறையை பிடிக்க தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் புனே ரைசிங்க்கு தோனி கேப்டனா இருக்கும்போது அவர் தலைமையில் பென் ஸ்டோக் ப்ளே பண்ணியிருக்காரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பொரியல்லாம் ஏன் வெளிய தூக்கி போட்டிருக்காங்க நம் பென் ஸ்டோக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி தோனி அறிந்தவர் புரிந்தவர் இதனால தான் இப்படி ஒரு மூவ் பண்ண போறாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே பென் ஸ்டோக் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்காமல் இந்த மாதமான அப்டேட் குறித்து எல்லோ ஃபேன்ஸ் அனைவரும் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி